எல்லாம் போட்டு நம்ம நெருப்புல சுட்ட எடுத்தெல்லாம் வாங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு மீட் இருக்கு வரும்ல. Hi guys, welcome to Help YouTube. I'm Sambath and Sivakannan, Arabian fish. Red snap வச்சு நீங்க சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனை முழுசா போட்டு தான் சமைக்க போறோம். க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீனோட கலர் செவச்சவன்னு இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு மீனை. பார்பிக்கோக்கு குழிய தோண்டிடுவோம். நாலு கிலோ மீன் எடுத்திருக்கோம். நாலு கிலோ மீனுக்கு மசாலா என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், 3 கிராம் கஸ்தூரி மேத்தி, தேவையான உப்பு. இது அப்படியே நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 75 ml கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க மசாலா. நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மீனை நம்ம முழுசாக போட்டு தான் சமைக்க போகிறோம். மீனை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கீறி எடுத்துக்கலாம். மீனில் பாருங்கள், அப்படியே ரெண்டு கலர் நம்மளுக்கு தெரியுது. ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே லைட் ஒயிட்டாக மாறிடுது. மறுபடியும் ரெட் கலர், லைட் ஒயிட்டாக மாறிடுது. சம்பவக்கா நல்லா இருக்கே இது. மீனை நல்லா நம்ம கீறி எடுத்துட்டோம். அப்படியே இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கீறி எடுக்கணும். மீனை நம்ம எந்த அளவுக்கு கீறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ள மசாலா இறங்கி நல்லா வெந்து வரும். அப்போதான் நல்லா சாப்பிடலாம். பகவான் சாப்பிட்றதுலே இருங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஏதோ அதைத்தான் தெளிவாக பார்த்துக்கணும். மீனை கட் பண்ணோன்னா அப்படியே வெண்டாயிருச்சு. எந்த அளவுக்கு நம்மளுக்கு மீட் இருக்கு வருங்குள்ள. இதை லேட் பண்ணாமல் நம்ம அப்படியே மசாலா தடவை போயிடலாம். மசாலா நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நம்ம தடவி எடுக்கணுங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த சைடு மசாலா மீனில் சூப்பராக நம்ம தடவி எடுத்துட்டோம். இதுக்கு ஃபைனல் டச்சு மேலே எலுமிச்சை பழமும் பூண்டும் போடணும். எப்படின்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, பூண்டு எல்லாம் அடுக்கியாச்சு.
இதை அப்படியே வாழை இலையில மடக்கணும். சம்பகவான் மீன் எடுத்து வைங்க. அப்படியே நம்ம மூடிடலாம். சில்வர் ஃபாயில் பேப்பரை போட்டு மீனை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு. முழுசாக போட்டு நம்ம நெருப்பில் சுட்டு எடுத்துடலாம். வாங்க தாங்க, நெருப்பில் போடுங்க. போட்டுடலாம் உடனே. வெல்கம். நெருப்பு நல்லா தானா தானே எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே மீனை போட்டுடலாம். அரேபியன் ஃபிஷ் நிறைய மீன் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்லேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐபட்டில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். சுட சுட பார்பிகோ ஃபிஷ். அந்த சில்வர் பாயில் வாழலை தாண்டி அந்த வாசம் பிச்சுட்டு வருது. சம்பத் கான் அப்படியே மன சூப்பராக தூக்குது. மீனோட ரசம் எல்லாம் அப்படி இறங்கி போய் கிடக்குது. சூப்பரா நம்மளுக்கு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. எலுமிச்சோளம் வந்து என்னன்னா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சம்பதுக்கான உள்ள வைக்கணும். அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கசக்கும். ஆனால் பூண்டு சாப்பிடலாமே, நல்லா இருக்குமே. சாப்பிட்ருங்க, தொப்ப கம்மியாகுமா? பூண்டு சாப்பிட்ருங்க. கண்டிப்பா பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து சுட சுட இருக்குது, கை வைக்க முடியல. அப்படியே பூ மாதிரி வந்துருக்குது. இந்த மசாலாவுக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு வேற லெவல் டேஸ்ட். பயங்கரமான சூடாக இருக்கு. மேலே அப்படியே ஆவி பிறகு உங்களுக்கு தெரியுதா அவ்வளோ சூடாக இருக்கு. இந்த மீனை சாப்பிடும்போது ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சூப்பராங்கன்னா அரேபியன் ஃபிஷ்ஷு சரியான டேஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணும் எங்களுக்கு இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எங்கள் வேர்ஃபிட்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாது, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இது மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, எத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.